எட்டுப்பாதை கந்தபெருமான் சுவாமிக்கு. நாங்கள் ஒரு 6 மணிக்கெல்லாமே வந்து கோயிலுக்கு போயிட்டேங்க. இப்போ வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால வந்து நேரமேவே வந்து இருட்டாயிருச்சு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டிலிருந்து இன்றைக்கு வந்து கிளம்பி தட்டெல்லாம் வந்து அவங்கவுங்க பிரியப்பட்டது கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கேட்கறது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அவங்கவுங்க பையில் வந்து தட்டம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. தோட்டத்து சாலையிலெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து கேட்கறதுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு வந்து கோயிலிருந்து வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையோடு வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே தாளத்தோடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றோங்க. நாங்கள் வந்து பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து போனோங்க. அங்கே சூரசம்காரம் திருக்கல்யாணம் வந்து இந்த வருஷம் இல்லை, அதனால் சிவாமாமா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில், அங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நானும் மச்சேன் ரெண்டு பேரும் வந்து போயிட்டு வந்தோங்க. இப்போ வந்து கலசம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. டைம் ஆக ஆக எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம்குள்ளே வந்து எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. எல்லோரும் வந்த உடனே கலசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்குள்ளே இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பொண்ணோட மாப்பிள்ளையோட அழைக்கிறதுக்கும் வந்து அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. நீ அடுத்து பொண்ணு கேட்பாங்க, அதுக்கு தான் வந்து இந்த இதுக்கு பேர் என்னன்னு தெரிலங்க, சமுக்காலம் விரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது விரித்து தான் வந்து கூறுவாங்க. இந்த சைடு மாப்பிள்ளையோடு, அந்த சைடு பொண்ணோடு. பொண்ணோடு மாப்பிள்ளையோடுல வந்து இங்கிட்டு குறதா அங்கிட்டு குறதான்னு ஒரே பிரச்சனைங்க. பிரச்சனைனா வந்து இது வந்து காமெடியாக எடுத்து ஹாப்பியாக பண்ணுறதுங்க. பிரச்சனைனா வேறு பிரச்சனை இல்லைங்க. இவங்க வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க.
மாப்பிளை வீட்டு சைடு வந்து அந்த கீழே விரிச்சிருக்கிறது வந்து பட்டில் இருக்குதுங்க. அது வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்களாமா, அதனால் இந்த சைடு வந்து மா பொண்ணு விட்டு நாங்கள் இங்கே தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்படின்னா வந்து முருகருங்க, பொண்ணு வீட்டு சைடு அப்படின்னா வந்து வள்ளி தெய்வானுங்க. இவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து சுகன்யாக்கா அவங்க அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா வந்து கொண்டிருக்கிறாங்க. பொண்ணு வீட்டு சைடு வந்து எனக்கு அவங்க சரியா தெரியலைங்க, நானே இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால எனக்கு தெரியல. ஒரு வழியாக மாப்பிள்ளை வீடு பொண்ணோடு சைடெல்லாம் முடிஞ்சுங்க, பூஜையை வந்து பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டு தீவார்த்தனை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் வள்ளி தெய்வானிக்கு வாங்கிட்டு வந்தேன் மாங்கல்யங்க. அடுத்ததான் வந்து பொன் மாப்பிள்ளை வீடு பொண்ணு கேட்கறதுங்க. ஆறு நாள் சூர சமுகாரம் முடிஞ்சு முருகர் கோபம் தாபம் எல்லாம் தணிஞ்சு தேவசேனாதிபதியா இருந்தவர் இப்போ தேவசேனைக்கு அதிபதியாக போறாரு. அந்த வைபவம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்காக தான் இப்ப நம்ம எல்லாம் வந்து மகிழ்ச்சியா வந்திருக்கிறோம். நம்மள மாதிரி முருகரும் மகிழ்ச்சியாக இருக்காரு, அதனால இன்னைக்கு பொழுது வந்து நம்மளும் மகிழ்ச்சியாக கழிப்போம். நம்மளோட எஜமானா இங்கே இருக்கிறார் முருகர். ஆறு முகம் கொண்டு மயில் மீது அமர்ந்து எஜமானா வீட்டிலிருந்து நல்லபடியாக விரதம் இருந்து வேண்டினவங்களுக்கு வேண்டிய வார்த்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம காதுபட வந்து எல்லாருமே விரதம் இருந்து வேண்டி அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறலன்னு சொல்லி கேட்கவே முடியல. எல்லாருமே வந்து விரதம் இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து வேண்டிய வார்த்தை கொடுத்துருக்காரு நம்ம எஜமான். அந்த எஜமானுக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம். அப்பா மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது ஒரு மகிழ்ச்சி, தாத்தா பேரனுக்கு செய்து வைக்கிறது பெருமகிழ்ச்சி, பொள்ளு தாத்தா பொள்ளு பேரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறது அதை விட பெருமகிழ்ச்சி, அது பூரிப்பு. அந்த பூரிப்போட மிகப்பெருசு நம்மளுடைய மன்னனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாக்குறது. அது சமீபத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி சங்கடம் பாலத்தில் நடந்ததுங்க. அதை விட பெரும் பூரிப்பு நம்மளுடைய எஜமானுக்கு வந்து நம்மளே திருமணம் பண்ணி பார்க்கறது. அந்த வைபவம் தான் இது. அந்த வைபவத்துக்காக இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இப்போது தேவசேனாதிபதி தேவசேனைக்கு அதிபதியாக போகிறார். அந்த நிகழ்வு தான் இருக்குது. இப்போ வந்து முருகர் வந்து உலக 56 தேசம் எஜமான் சரிங்களா. அவர் வந்து சூரனெல்லாம் வதம் பண்ணிட்டு அவர் சூரனை வந்து கொல்லாம கூட வச்சுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு உயர்ந்த குணமுடையவர். அதனால அந்த உயர்ந்த குணமுடையவர் போக வேண்டியதுனால உயர்ந்த குணமுடையவர். அவருக்கு நீங்க பொண்ணை கொடுக்கற சம்மதமா உங்களுக்கு? நாங்க
வெளிவிடுவாரா?
மொத்தமா மொத்தமாவுது அவர்ஷமெல்லாம் மொத்தம் மொத்தம்னா வர புராகிர எப்படி புராகிர பண்ணுறாரு நீ வந்து நைஸ் பொண்ண கேட்டிங்க பேச்சு வரத நேரத்துல அண்டாலாம் வந்துருச்சு வட்டி வந்து வர டேலி டேலி முடிறக்குள்ள வந்துருச்சு அட்டா கோணத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி வரச்சனுக்கு என்ன ஈஸி கலர் என்ன வடவ டிராக்டர் நிக்குதுங்க கல்யாணம் பண்ணி தலையே கல்யாணம் சாட்ச சகந்து வெச்சிருக்கேன் சரி நியாரம் கிளம்ப சரி எல்லாம் பேச்சு வரதுல முடிஞ்சதுங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பொண்ண கொடுக்கற சம்மதம் சொல்லிட்டாங்க இவங்க எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கறேன்ட்டாங்க அதனால இனி வந்து தேவசேனாதிபதி தேவசேனைக்கு அதிபதியாக உறுதி ஆயிருச்சு இப்ப பொண்ணு மாப்பிள்ள வீட்டு பொண்ணு கேட்டு பொண்ணோட மாப்பிள்ள கேட்டு எல்லாமே முடிஞ்சுங்க இப்ப மாலை தட்டு வந்து மாத்துறாங்க மாத்திட்டு உன்னி திருக்கல்யாணத்துக்காக வந்து உன்னி முருகர் கோயிலுக்கு போறோங்க அந்த போயிட்டு அங்கே இருக்கிற வீடியோ வந்து உன்னி அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் போடுறேங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ வந்து இவங்களே வந்து ஜாலியத்தை இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க யாரும் யார் மனசையும் வந்து கஷ்டப்படுத்திருக்காங்களாம் பேசலைங்க இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து சொந்தத்துக்குள்ளே வந்து எப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாமோ அந்த மாதிரி தான் பேசினாங்க இதில் பேசினது எதுவும் வந்து ரியலாக இருக்க போகிறது கிடையாது திருமணம் செய்து கொடுக்க எங்களுக்கு சுகபூர்வமான சம்மதம் உலகம் 56 தேசத்திற்கும் எஜமானான முருகனது உங்களது திருமணம் செய்து கொள்ள சுகபூர்வமாக நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றோம் கல்யாணத்தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கு பெண்ணெஞ்சில் ஆனந்த கூட்டாச்சு அருங்கடி அடுத்த வீடியோவில் வானவேடிக்கையோட திருக்கல்யாணத்தை பார்க்கலாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாங்க தேங்க்யூ